ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பிரெட் டோஸ்ட்டை தான் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து கேலண்டர் ஷீட்டை வந்து எடுத்துக்கிறேன் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்கேலு பென்சிலு எடுத்துகிட்டு அளவு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வந்து ரெண்டு சைடும் வந்து கார்னர்லேருந்து கிராஸாக கோடு போட்டு எடுத்துருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம் இதே மாதிரி இன்னொரு ஷீட்டையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம் பாருங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நான் இன்னொரு ஷீட்டையும் இதே அளவு வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் அதில் கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ரெண்டு ஷீட்டும் ஒரே அளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு மேலே வந்து ரெட் கலர் ஷீட்டை வந்து நான் ஒட்ட போகிறேன் பாருங்க இந்த மாதிரி ரெண்டு அட்டையும் ரெட் கலர் ஷீட்டை வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெட் கலர் ஷீட்டு வந்து ஒட்டியாச்சு பேக் சைடு வந்து ஏ ஃபோர் ஷீட்டு ஒயிட் கலரை வந்து அப்படியே நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதை வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் பாருங்கள் ரெண்டு சைடும் நம்ம ஒட்டி எடுத்தாச்சு நம்ம இந்த அட்டையை வந்து பாட்டமில் வந்து அதே நீளத்துக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் கரெக்டாக அதில் ஃபிட் ஆகிற மாதிரி கட் பண்ணி ஒட்டியிருக்கேன் இப்போ வந்து நம்ம ஃபெவிகாலை அப்ளை பண்ணிவிட்டு பாட்டமில் நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வெவிகாலை அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒட்டுறேன் இதே மாதிரி நான் இன்னொரு அட்டையையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சென்டர் பாயிண்டில் நம்ம ஒட்ட போகிறோம் பாருங்கள் அது அது வந்து இதை விட சின்ன அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து நம்ம ரெட் கலர் ஷீட்டு போட்டு ஒட்டி வச்சோம்ல அந்த அட்டையை வந்து மேலே வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒட்டி எடுத்துட்டேன் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடியாக இருக்குது பாருங்கள் உள்ளே ரேக் இருக்க மாதிரி இருக்குது இப்போ வந்து இதை ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் அதே அளவுக்கு நான் வந்து அட்டையை கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதில் வந்து ஆரஞ்சு கலர் ஷீட்டை வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சோம் பார்த்திங்களா அந்த பாக்ஸை அந்த பாக்ஸை எடுத்துட்டு அதில் கேப் தெரியுது பாருங்கள் அந்த கேப்பில் ஃபுல்லாக நம்ம ஒட்டி எடுத்துக்கிற போகிறோம் பாருங்கள் ஃபெவிகால நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா ஒட்டும் இந்த மாதிரி தான் நம்ம ஒட்ட போகிறோம் நீங்கள் வந்து ஒட்டுறப்ப இந்த ரெண்டு ரெண்டு சைடும் வந்து நல்லா பிடிச்சிட்டு ஒட்டுங்க அப்போ வந்து நல்லா ஒட்டிடும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நல்லா ஒட்டி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் வந்து டாப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஏன்னா உள்ளே நம்ம வந்து ப்ரெட்டு வைக்கிறதுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் பென்சிலில் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன்ல அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்றலாம் பாருங்கள் ரெண்டையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம பட்டன் வைக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து ரெட் கலர் ஷீட்டை எடுத்துருக்கேன் எடுத்துட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இதில் பாதியாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இவ்வளோ பெருசு தேவைப்படாது அதனால் நான் பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட இந்த பேப்பரில் செய்ய விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலோட கேப்பை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நான் ஆரஞ்சு கலரில் வந்து ஒட்டி எடுத்துக்கிற போகிறேன் க்ளோஸ் பண்ண போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த பாக்ஸோட சென்டர் பாயிண்ட்டில் வந்து வச்சு பார்க்குறேன் பாருங்கள் இப்படியே நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம் இல்லை வேணான்னு நினச்சிங்கன்னா நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் பாருங்கள் நான் வந்து சென்டரில் வந்து ஒரு பேப்பரை வந்து கட் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கு மேலே தான் இந்த பட்டனை வந்து ஒட்ட போகிறேன் பாருங்கள் ஆரஞ்சு கலர் ஷீட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் அதை வச்சு காட்டுறேன் நான் சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த பட்டனை வைக்கிறேன் பாருங்கள் இது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுனால மேலே வந்து நான் ரெட் கலர் ஷீட்டை போட்டு ஒட்டி ஆப்போசிட் கலரில் இருக்கட்டும்ட்டு ரெட் கலரில் ஒட்டி எடுத்துட்டேன் இப்போ இந்த மாதிரி தான் நம்ம ஒட்ட போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நான் ஒட்டி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்கெட்சில் டாட் வரைஞ்சிக்கிறேன் பாருங்கள் சின்னது பெருசாக இந்த மாதிரி டாட் வச்சு எடுத்துக்கிறேன் நான் பாருங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த மாதிரி ஸ்கெட்சில் வரைஞ்சி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த பாக்ஸோட சைட்லேயும் பிளாக் கலர் ஸ்கெட்சை வச்சு இதே மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு ஒரு கேப்பை வச்சு அதில் ஒட்டி எடுத்துக்கிற போகிறேன் ஃபெவிகால் கேப்பை தான் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறோங்க அவ்வளோதான் இதை வந்து நம்ம இந்த ஸ்பீடு மாதிரி இறக்கி விடுறது ஏற்றி உடுறது மாதிரி இருக்கும் இந்த பட்டனு பாருங்கள் இந்த மாதிரி அதுக்கு தான் நான் அதை வந்து ஒட்டியிருக்கேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து ஸ்பாஞ்சி ஷீட் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு நம்ம ப்ரெட் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ப்ரவுன் கலர் ஸ்கெட்சை எடுத்து கார்னரில் அடிச்சுருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து சென்டரில் வந்து நம்ம எல்லோ கலர் ஸ்கெட்ச் எடுத்து அடித்து எடுத்துக்கிறேன் பார்க்குறதுக்கு ப்ரெட்டு மாதிரி இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி எடுத்துருக்குறேன் இல்லை இந்த ஸ்பாஞ்சு ஷீட்டு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பேப்பரில் கூட இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சு காட்டுறேன் பாருங்கள் நம்ம ஹோல் போட்டோம்ல அந்த ஹோலில் இந்த ப்ரெட்டை வச்சிடலாம் பாருங்கள் உள்ளே வைக்கிறேன் கரெக்டாக அதே அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிட்டா உள்ளே போய் விழுந்துடும் ப்ரெட்டு கரெக்டாக அதே ஹோல் சேஃபுக்கே நீங்கள் வந்து ப்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னா ஜாம் தான் செய்ய போகிறோம் ஜாம் பாட்டில் வந்து செய்யலாம் அதுக்கு வந்து ரெட் கலர் ஷீட்டை வந்து சும்மா அந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த கார்னரில் நம்ம ஒட்டிடலாம் இதை ஒட்டினதுக்கப்புறம் வந்து நம்ம ஒயிட் கலர் ஷீட்டை எடுத்து மேலே வந்து கேப் இருக்க மாதிரி நம்ம ஃபுல்லாக இந்த இந்த பேப்பர் மேலேயே நம்ம ஒட்டி எடுத்துக்கிற போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெட் கலர் ஷீட்டை ரோல் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்க நல்லா ஒட்டி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் ஃபெவிகாவில் வந்து இந்த பேப்பரோட கார்னரில் ஒட்டுறேன் பாருங்கள் ஒட்டிட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பாருங்கள் க்ளோஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஏ ஃபோர் ஷீட்டை அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன் எடுத்துட்டு அந்த ரெட் கலர் ஷீட் மேலே நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இதுதான் இந்த கேப் இருக்க மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் பெருசாகவே நான் கட் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக கூட கட் பண்ணி ஒட்டிக்கோங்க இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் டாப்பில் வந்து ஒயிட் கலர் ஷீட்டை போட்டு நான் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் டாப்பில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் டியூப்பு மாதிரி இருக்கிறதுக்கு நான் வந்து க்ளூ பாட்டிலோட கேப்பை தான் எடுத்துருக்கேன் அப்போ வந்து ஜாம் ஊற்றுற மாதிரி இருக்கிறதுக்காக அந்த மாதிரி நான் வந்து கேப் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கேப் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா இந்த பாட்டிலோடையே அப்படியே வச்சுக்கலாம் நீங்கள் பாருங்கள் எல்லோ கலர் க்ளூ பாட்டிலோட கேப்பை தான் எடுத்து ஒட்டியிருக்கேன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியலாக தெரியும் நம்ம கடையில் எல்லாம் போய் வாங்கினோன்னா இந்த மாதிரி தான் ஜாம் பாட்டில் நம்மளுக்கு வைப்பாங்க அதே மாதிரி செய்வோன்ட்டு தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் வேணான்னா இந்த கேப்பை வைக்காமல் கூட நீங்கள் சும்மா பாக்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ட்ரே செய்கிறதுக்கு நான் வந்து அட்டையை இப்படி கட் பண்ணி எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு ரெட் கலர் ஷீட்டை போட்டு ஒட்டி எடுத்துருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஹேண்டில் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சு சைடில் வந்து ஒட்ட போகிறேன் பாருங்கள் ரெண்டு சைடும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இதை வந்து கார்னரில் லைட்டாக பெண்ட் பண்ண மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் சீட்டை வந்து ஒட்டி எடுத்துருக்கேன் இதை வந்து அந்த ட்ரே மேலே வச்சு ஒட்டிடலாம் நம்மளுக்கு வந்து ஹேண்டில் வந்து ரெடி ஆயிரும் நான் வந்து அந்த டோஸ்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரெட் கலர் அண்ட் ஆரஞ்சு கலர் சீட்டில் வந்து ட்ரே செஞ்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க அவ்வளோதான் நம்மளோட ட்ரே வந்து ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இது மேலே வந்து ப்ரெட்டு வச்சு கொடுக்குறதுக்கு சூப்பராக இருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டு வந்து ஸ்பாஞ்சி ஷீட்டில் செஞ்சு காமிச்சேன் இப்போ வந்து பேப்பரில் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் அண்டு எல்லோ கலரை வந்து இந்த பேப்பரில் அடித்து ப்ரெட்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி நான் இன்னொன்னையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து ஸ்கெட்சில் அடிச்சிருக்கேன் இது வந்து க்ரேன்ஸில் அடிச்சிருக்கேன் இப்போ வந்து இந்த ட்ரேயில் நம்ம வச்சிடலாம் நம்மளுக்கு ரெடியாயிடுச்சு இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம பட்டர் செய்யலாம் நீங்கள் வந்து தீப்பெட்டி டப்பாக இருந்தால் கூட அதில் வந்து எல்லோ கலர் ஷீட்டை வந்து ஒட்டிட்டிங்கன்னா பட்டர் வந்து ரெடியாகிடும் நான் வந்து தீப்பெட்டியில் செய்யலை அதுக்கு பதிலாக நான் அட்டையை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபெவிகாலில் ஒட்டிடுங்க ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பாக்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் ஒட்டி எடுத்துருக்கேன்ல அதுக்கப்புறம் இந்த சென்டர் பாயிண்டில் வந்து வச்சு அழுத்தி விட்டுட்டிங்கன்னா பாக்ஸ் மாதிரி ரெடி ஆயிரும் பாருங்கள் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன் இப்போ இதுக்கு மேலே நான் வந்து எல்லோ கலர் ஷீட்டை வந்து ஒட்ட போகிறேன் இந்த மாதிரி ஒட்டி எடுத்தாச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து பட்டர்னு எழுதிக்கலாம் நான் வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு பட்டர்னு எழுதி எடுத்துக்கிற போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் எழுதி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த பட்டர் வைக்கிறதுக்கு நான் ஒரு குட்டி தட்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்குள்ளே நம்ம வந்து பட்டரை வச்சிடலாம் பட்டர் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுறதுக்கு கத்தி செய்யலாம் பாருங்கள் நான் அட்டையில் பென்சிலில் வரைஞ்சி வச்சுருக்கத கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஹேண்டிலுக்கும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் இதில் வந்து நம்ம ஆரஞ்சு கலர் ஷீட்டை வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கட் இதுக்கு சில்வர் கலர் ஷீட்டை நம்ம ஒட்டி எடுத்துருக்கேன் இப்போ ரெண்டையும் நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் நம்மளோட கத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம இப்போ செஞ்சதை ஒவ்வொன்றாக எடுத்து வைக்கிறோம் பாருங்கள் டோஸ்டர் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு மேலே ப்ரெட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரே எடுத்து வைக்கிறோம் பாருங்கள் அதுக்கப்புறம் அது மேலே ரெண்டு ப்ரெட்டு அதுக்கப்புறம் கத்தி நம்ம செஞ்ச ஜாம் பாட்டில் ஜாம் பாட்டில் வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட்டாக பட்டரை தான் வைக்க போகிறோம் பாருங்கள் பட்டரையும் நான் வச்சுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்